வணக்கத்திற்குரிய சூரிய பகவானே, இத்தனை வருடங்களாக நீங்கள் எனக்கு அருளிய நுண்ணறிவும் ஆற்றலும் அளப்பரியது. நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கடன்பட்டுள்ளேன். உங்களுக்கு என் நன்றியை எப்படி தெரிவிப்பது? தயை கூர்ந்து சொல்ல வேண்டும். என் இனிய வாயுபுத்திரனே, உன் அறிவும் திறனும் உலக மக்களின் நன்மைக்காக பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் யாம் உமக்கு உபதேசம் செய்தோம். இதுவே நீ களத்தில் இறங்கி செயல்பட சரியான தருணமாகும். என் ஆசியுடன் பிறந்த வாலி மற்றும் சுக்ரீவன் வசிக்கும் கிஷ்கிந்தாவிற்கு சென்று உன் பணியை தொடங்குவாயாக. உங்கள் அறிவுரைப்படியே நடந்து கொள்கிறேன் சூரிய பகவானே. உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். சூரிய தேவனின் அறிவுரையின்படி ஹனுமான் கிஷ்கிந்தாவிற்கு சென்று வாலி மற்றும் சுக்ரீவனுடன் சேர்ந்து கொள்கிறார். ஒரு அரக்கன் வாலியை போருக்கு அழைத்தான். வாலியின் வீராவேசத்தை தாக்குப்பிடிக்க முடியாத அரக்கன் தலைதெறிக்க ஓடினான். அவனை வாலியோடு சேர்ந்து சுக்ரீவனும் விரட்டிச் சென்றனர். ஓடிய அரக்கன் ஒரு குகைக்குள்ளே சென்று மறைந்து கொண்டான். அவனைத் தொடர்ந்து வாலி உள்ளே சென்றார். உள்ளிருந்து வடிந்து வெளியே வந்த இரத்தத்தை பார்த்த சுக்ரீவன் வாலி மாண்டுவிட்டதாக நினைத்து அந்த குகையை மூடினார். தன்னை அரசராக முடிசூட்டிக் கொண்டார். சுக்ரீவன் வேண்டுமென்றே இதை செய்ததாக நினைத்த வாலி சகோதரனுக்கு எதிராக கிளம்பினார். சகோதரர்கள் இருவரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துவிட்ட வேளையில் சுக்ரீவனுடன் ரிஷ்யமுகா மலைப்பகுதியில் தனித்திருந்து சகோதரன் வாலியால் சுக்ரீவன் கொல்லப்படாமல் அவரை காப்பாற்றும் பணியில் ஈடுபடுகிறார். அந்த நேரத்தில்தான் ஸ்ரீராமர் தன் சகோதரன் லக்ஷ்மணனோடு சீதாதேவியை தேடி வந்து அனுமானை சந்திக்கும் குறிப்பிடத்தக்க சம்பவம் ஏற்பட்டது. அந்நேரத்தில் ராமருக்கும் அனுமாருக்கும் இடையில் நட்பு வலுப்பட்டு புனித உறவு ஏற்பட்டது. அனுமான் மற்றும் சுக்ரீவனின் திட்டப்படி ராமர் வாலியைக் கொன்று சுக்ரீவனை அரசனை ஏற்றினார். அதற்கு நன்றியாக சுக்ரீவன் சீதாதேவியை தேடும் பணியை தனது குரங்குப் படையிடம் ஒப்படைத்தார்.
வாவ் சூப்பர்ல. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.